இப்போ நாங்கள் தஞ்சை பெரிய கோவிலில் தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. அடுத்து நாங்கள் சாப்பிட்டு மராத்தா பேலஸ் போக போகிறோம். இங்கே சாப்பாடு பார்த்தோன்னா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு லெஃப்ட் சைடில் பாம்பே ஸ்வீட்ஸுக்கு பக்கத்தில் நிறையா கொஞ்சம் பெட்டராக நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. நாங்கள் கோவில் விட்டு வந்ததும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா மராத்தா பேலஸ் போகணுங்கிறதுனால நடந்தே போயிட்டோம். ஆனால் அப்படி நடந்து போகிறது ரொம்ப தூரமாக தான் இருந்துச்சு. நம்ம கோவிலேருந்து டைரெக்டாக அடுத்து நம்ம மராத்தா பேலஸ் தான் போக போகிறோம்னா நம்ம ஆட்டோவில் கூட போயிருந்துருக்கலாம். அதனால் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் போகிறதுக்குள்ளேயே. இப்போ நம்ம மராத்தா பேலஸ் வந்தாச்சு. இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸு ஈச் 50 ரூபீஸ் வாங்கினாங்க. வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி தான் உள்ளே என்ட்ரு ஆனதுமே லெஃப்ட் சைடில் தியேட்டர் மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தோன்னா ஃபுல் ஏசி. நம்ம இங்கே டயர்டாகி நடந்து போனதுக்கு பயங்கரமான தூக்கம்தான் வந்துச்சு. ஆனால் பார்த்தோன்னா ஒரு 30 மினிட்ஸ் தஞ்சாவூரை பற்றின வீடியோஸ் வந்து அங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஸ்டோரிக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. கும்பகோணமில் இருக்கிற கோவில்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் தஞ்சாவூர் கோவில் எப்படி உருவாக்குனாங்க, யாரெல்லாம் கட்டினது, என்ன ஏதுன்னு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு, அந்த மாதிரி ஒரு 1/2 hour அந்த வீடியோஸ் இருந்துச்சு. அங்கே வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லை. 2 பேர் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க, யாராவது வீடியோஸ் எடுக்கிறாங்களான்னு பார்க்குறதுக்காகவே. அதனால் லாஸ்ட்டாக வெறும் ஸ்க்ரீனை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு. இப்போ நம்ம அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. அடுத்தது சரஸ்வதி மஹால் நூலகம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிறோம். இங்கே இருக்கிற எல்லா தூண்லேயும் ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அடுத்து ஸ்ட்ரைட்டாக போனோன்னா ஸ்டெப்ஸ் ஏறினோம்னா மேலே சுரங்கப்பாதை மாதிரி அப்படியே போயிட்டுருக்குது. இங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். என்ன தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோன்னா ஒரு நீல திமிங்கலத்தோட போன்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. அப்படியே ஃபுல் திமிங்கலத்தோட இருக்குது. அதுக்கான ஸ்டோரியும் பக்கத்தில் கீழேயே எழுதி வச்சுருக்கு. அடுத்து நம்ம கீழே வந்தாச்சு. இப்போ பார்த்தோன்னா இங்கே நிறைய ஸ்டாச்சு இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸ்ரீதேவி, விஷ்ணு அந்த மாதிரி நிறைய கடவுள்களோட நிறைய சிலைகள் பார்த்தோன்னா அப்படியே லைனாக வச்சுருக்குது. அடுத்து பார்த்தோன்னா சரபோஜி மன்னரோட ஸ்டாச்சு கீழே இருக்குது. இவர் தான் அந்த சரஸ்வதி நூலகத்தை அமைச்சவராமா. இதில் மேலே பார்த்தோன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. அடுத்து பார்த்தோன்னா இது நாயக்கர் கொலு மண்டபம். இதில் ப்ரோன்ஸ் இமேஜஸ் இருக்குது. ரெண்டு சைடும் பார்த்தோன்னா யானை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மராட்டிய கொலு மண்டபம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தோன்னா வெளியே ஒரு சும்மா ஒரு 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி ஏதோ சார்ஜ் பண்ணாங்க. இதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் யூஸ் பண்ணின திங்ஸ் எல்லாமே இதில் இருந்தது. அந்த அண்டா, குண்டா, கத்தி, அரிவாள் அப்படி இப்படின்னு எல்லாமே பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாமே உள்ளே வச்சுருந்தாங்க. மரப்பலகைகள், அதே மாதிரி இந்த ட்ரா, இந்த மாதிரி மொடா இந்த டைப்பில் இருக்கிறது, அதே மாதிரி பழைய ஆட்டாங்கல், அம்மிக்கல், அது மாதிரிலிருந்து எல்லாமே லைனாக வச்சுருந்தாங்க. பாருங்க, ரக்க உலக்கை எல்லாம் வச்சுருக்காங்க. இது மரத்தில் இருந்துச்சு. கத்தி, அரிவாள், ஈட்டி அந்த மாதிரி இந்த மொடா சம்மந்தமாக இருக்கிறது தான் நிறையா இருந்துச்சு. பழைய ஆயுதங்கள் கூட இருந்தது. அதே மாதிரி அதோட்டு வெளியே வந்ததும் இங்கே அந்த கொலு பொம்மைகளும் வச்சுருந்தாங்க. இங்கே சேல் பண்ணுற மாதிரி மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. அதாவது செம்பில் செஞ்ச அந்த மணி, குத்து விளக்கு அது மாதிரி எல்லாம், அதே மாதிரி ஆர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி இமிட்டேஷன்ஸ், ஜுவல்லரி கூட ஒரு சிலதெல்லாம் இருந்துச்சு. ஸ்ட்ரெட் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கூட சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாமே நான் அங்கேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான்.
எல்லாமே செப்பரேட்டாக ரேட்டோடு அப்படியே வச்சுருக்காங்க. நமக்கு ஆப்டாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாங்கிற மாதிரி இருந்தது. இந்த தொல்லியல் துறை மராட்டா தர்பாருக்கு செல்லும் வழிங்கிறதுக்குள்ளே போய் தான் நம்ம இப்போ அந்த பழைய பொருட்கள் எல்லாம், அந்த ராஜராஜ சோழன் இருந்தப்போ யூஸ் பண்ண பொருள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தது. இப்போ நம்ம அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. நம்ம ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே அங்கே வீடியோஸ் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு எப்படி ஒரு 1.5 hours டைம் ஆச்சு. நம்ம கரெக்டாக 1 மணிங்கும் போது தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. அடுத்து நம்ம தஞ்சாவூர்லேருந்து நவகிரக கோவில்கள், அதுக்கப்புறம் திருமணஞ்சேரி இது மாதிரி கோவில்களுக்கெல்லாம் போகணும்னா நம்ம கும்பகோணத்தை தாண்டி போகிற மாதிரி இருக்குது. ஆறுபடை வீடுகளில் ஒன்றா இருக்கிற சுவாமி மலைக்கு போகிறதுனா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியிலேயே இருக்குது. ஆனால் நாங்கள் ரிட்டன் வரும்போது அங்கே வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் டைம் ஆனதுனால அங்கே போக முடியல. நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மயிலாடுதுறை போகிற பஸ்ஸில் ஏறியாச்சு. 3:30 அப்படிங்கும்போது குத்தாலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இறங்கியாச்சு. அங்கேருந்து திருமணஞ்சேரி ஒரு 6 kilometers இருக்குது. நம்ம அந்த குத்தாலம்ங்கிற ஸ்டாப்பில் இறங்கினதுமே எல்லோரும் வந்து நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த ஷேர் ஆட்டோ டிராவல்ஸ் இருக்கிறவங்களே வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. குத்தாலம்ங்கிறதும் ஓரளவுக்கு நல்ல டவுனாகவே இருக்குது. நம்ம எல்லா கடைகளுமே அங்கே இருந்துச்சு. அங்கேயே கூட நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராகவே இருந்தது ஹோட்டல். பரவாயில்ல, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் கூட கும்பகோணம்லேயே சாப்பிடாமல் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளேயே அங்கே கோவிலுக்குன்னு போகிற பஸ் இருந்துச்சு, அதுக்குள்ளே போயிருச்சு. ஆனதுனால ஆட்டோவில் தான் நாங்கள் போனோம். அங்கே எல்லா டைம்லேயுமே பூஜை நடந்துட்டு தான் இருக்குது, ஒரு ஒரு பேட்சாக. அதனால் நம்ம போகிற டைமிங்க்கு பூஜை பண்ணிட்டு வரலாம். ரிட்டன் வரும்போது குத்தாலம்லேருந்து கும்பகோணம் வர்ற வழியில் தான் திருவிடை மருதூர் இருக்குது. திருவிடை மருதூரில் மகாலிங்கேஸ்வரர் சுவாமி கோவில் இருக்குது. இந்த கோவிலை வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் விலகும்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் 4 பக்கமுமே நுழைவாயில் இருக்குது. கிழக்கு திசையில் இருக்கிற கேட் வழியாக உள்ளே போய் சாமி கும்பிட்டு மேற்கு திசையில் இருக்கிற கேட் வழியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சேம் கேட்லேயே தான் வெளியே வந்தோம். ஏன்னா இருட்டாயிருச்சுங்கிறதுனால அப்படி போய் சுற்றி வர முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம உள்ளே போய் ஃபஸ்ட்டு மூலவர் ஈஸ்வரரை வழிபட்டுட்டு போகிற வழியில் நந்தி இருக்கும். ஈஸ்வரரை வழிபட்டுட்டு திரும்ப அம்மன் வழியாக அப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி போன பாதையிலேயே திரும்ப ஈஸ்வரர் போயிட்டு ஈஸ்வரர் வழியாகவே வெளியே வரக்கூடாது அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. இங்கேயும் பெரிய நந்தி இருக்குது. அடுத்து போனோன்னா லெஃப்ட் சைடில் 27 நட்சத்திரத்துக்கான லிங்கம் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கான விளக்கமும் கூடவே இருந்துச்சு. அந்த பிளேஸ் மட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. மேலே பார்க்கும்போது டிசைன் வந்துட்டு வேறு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து மூலவர் வழிபட்டுட்டு அடுத்து அம்மன், முருகர் அது மாதிரி எல்லா சாமியும் இருக்குது. இப்போ நம்ம இங்கேயும் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்துட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடலாம். அங்கேருந்து கும்பகோணம் போகிறதுக்கு நிறைய டவுன் பஸ்ஸு, ரூட் பஸ்ஸு இது மாதிரி நிறையாவே இருக்குது. இப்போ கும்பகோணம் வந்தாச்சு. கும்பகோணத்தில் போய் கும்பகோணம் டிகிரி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நார்மலாக காஃபி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்தது. கும்பகோணம் வர்றதுக்கே 8:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு பஸ் ஏறும்போது 9:30 இருந்தது. திருப்பூர் அங்கேருந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 6 hours வந்து டிராவல் ஆச்சு. மார்னிங் ஒரு 4:30 போது திருப்பூர் வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.